டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட, சமாதானப்படுத்துற. பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் பங்குண்டு. டேக் இட் ஈஸி. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சு? நான் தான் அப்பவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத, செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா, நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா? என்னாச்சு என் பேட்டி? யாரா என்ன பண்ண சொல்லுப்பா? அது இல்ல சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? பாப்பா ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேக்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு, ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏ, இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்ட. ஏய், என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு? வாணா. என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த வீட்டுல அப்பப்பா ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க, என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளராத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத, மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம் நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார். மாமா. ஏண்டி உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்றுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலைவர விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்அப்புக்கு போயிருந்தேன், கருப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிமா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்து இருப்பேனா
அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி காரா பூந்தி? வேண்டாம் மாமா. ஆ மங்கா, அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு. அதான் என் அம்மாவை கிட்டீங்களே. அதான் அதுக்குதான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே. நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்க இருக்கேன். ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க, பரவாயில்ல வாங்க. நீ போயிட்டு வா, நான் இங்க இருக்கேன். என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னேன், அது இப்ப அப்படி இல்ல. கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, இங்க வந்துட்டு திரும்பி போறத. இதுபடி ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன், நேத்து உங்க வைஃப் செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும்தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒண்ணு சொல்லீங்களா? சரியா போச்சு, உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரத்த குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல, அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்களிலேயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கிறேன். பானு, நீ எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம், ஆனா மடியில கனமா இருக்கு. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பாக்க சொல்லி பாட்டி சொன்னாங்க, ஆனா என்னையே சின்ன வீடாக்கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழுச்சு வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம், ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ நட வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ப்ளீஸ் ப்ளீஸ். இடியட், உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடியே சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? ஸ்டூபிட், மைண்ட் யூ ஏஜ். இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு, பேசிக்கிறேன், போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து
மிஸ்டர் மதன், பொண்டாட்டி நேரத்தில் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து பற்றுமாப்பா. மனு இப்ப என்னாச்சு? பால குடிச்ச போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆனா நீங்க மிஸ்டர் மதன். மனு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான் பாட்டி. என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் கர்ப்பம் அப்படி கிடைச்சிட்டா? ஐயோ அது இல்ல பாட்டி, அவரு அவரு என்ன அவரு அப்பா போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது, இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க, நான் சித்தியா போறேன். எனங்க எனக்கு இப்பவே அக்காவை பாக்கணும் போல இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இன்னொரு நாளைக்கு பிளீஸ். பாட்டி இருக்காங்க, இப்பதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க, நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாய்ச்சிருக்கு, அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? இல்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி, நீ அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க, அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே ஓகே.